வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பாக சூடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கணும். இது வந்துட்டு அரை கப் துருவின தேவையாக எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அதில் நம்ம ஒரு வடச்சட்டியில் வந்துட்டு நம்ம வச்சுருக்க அரிசி மாவு வந்துட்டு வறுத்தெடுத்துடலாம். நம்ம வந்து வறுத்துட்டு புட்டு பண்ணும்பொழுது ரொம்ப சாஃப்டாக வரும் புட்டு. கரைஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா சூடு பிடிச்சி கலர் லைட்டாக மாறும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம புட்டு மாவு பிசைறதுக்கு முந்தி என்ன பண்ணிடலாம்னா, புட்டு சட்டி வந்து முதல்ல அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்களேன், சட்டியில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம புட்டு குழாயில் வந்துட்டு இந்த சில்லு போட்டுடலாம். சில்லு போட்டுட்டு இதில் வந்து மாட்டி வச்சு அடைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம உள்ளே ஒன்றும் போடலை, இது வந்து சூடு வந்து உள்ளே ஏறணும், அதுக்காக தான். சிம்மில் வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இது நல்லா சூடு ஏறட்டும். இப்போ நம்ம வறுத்த மாவு வந்து லைட்டாக சூடாகணுன்னு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போடாதீங்க, புட்டில் வந்து உப்பு ஜாஸ்தியாக தெரியும். அப்புறம் சுகர் போட்டு சாப்பிடும் பொழுது இல்லைன்னா குழம்புத்தி சாப்பிடும் பொழுது இது வந்து உப்பு டேஸ்ட் டாமினேட் பண்ணும், அதனால் கொஞ்சம் அளவாக. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க சுடுதண்ணி வந்து நம்ம வந்து வெது வெதுன்னு சுட வச்சு வச்சுருந்தோம் பாருங்க, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை புட்டு மாதிரி பற்றிக்கலாம். இப்படி நல்லா வந்து இப்படி பண்ணி உதிரி உதிரியாக இது பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி உதுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி கரெக்ட் பதம்னு உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிடிக்க முடிஞ்சால் தான் வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு புட்டுக்கு மாவு வந்து பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதிலேருந்து இந்த குழாய் மட்டும் நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஹீட் வந்து உள்ளே ஃபுல்லாக ஏறி இருக்கும். இப்போ இந்த புட்டு குழாய் மட்டும் எடுத்து தனியாக எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டும் எண்டும் வந்துட்டு நம்ம தேங்காய் தான் போடணும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை முதல்ல போட்டுடலாம். இது தட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க புட்டு பொடி போட்டுடலாம். நான் வந்து இங்கே ஒரு 2 கை புட்டு பொடி போடுறேன். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2-3 கை அளவுக்கு புட்டு பொடி போட்டுடலாம். தேங்காய் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் 3 கை அளவுக்கு புட்டு பொடி. இப்போ நம்ம மேலே வந்து தேங்காய் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அடைச்சிட்டு, நான் வந்து மேலே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், நிறைய போட்டு அமுத்துறீங்கன்னா வேகிறது கஷ்டமாயிடும். இப்போ நம்ம இதை மறுபடியும் எடுத்து, இந்த சட்டி வந்து நான் நிறுத்தவே இல்லை, அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம வெந்துருச்சுன்னா இந்த ஹோல் வழியாக பார்த்திங்கன்னா
ஆவி வரும். அப்போ வந்து நமக்கு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் புட்டு. அப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஆவி வருது. இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திட்டு இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம புட்டு குழாயிலேருந்து அந்த மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி குச்சி மாதிரி இல்லைன்னா மைகோதி மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புட்டு தயாராகிடுச்சு. இப்போ இந்த சில்லு மட்டும் எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் தேங்காய், நடுவில் நடுவில் நம்ம வச்ச தேங்காய் இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான அரிசி மாவு புட்டு தயாராகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் மீன் குழம்பு இல்லைனா கடலை குழம்பு இல்லைனா வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.